அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து செம்மொழி குறித்தான 41 நாட்கள், 41 இலக்கியங்கள், 41 பேராசிரியர்களை கொண்டு நல்ல முறையில் நடந்தேறி வருகிறது. அந்த வகையிலே இன்று குறிஞ்சி பாட்டு குறித்து முனைவர் சுலக்ஷணா அம்மா அவர்கள் நம்மிடையே பேச வந்திருக்கின்றார். இந்த நிகழ்வுக்கு வருகை மட்டுமல்லாது எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், துறை வல்லுநர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும், ஆய்வு மாணவர்கள் அவர்களுக்கும், தமிழ் ஆர்வலர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய உரையில் முனைவர் சுலோசனா அம்மையார் அவர்கள் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் மொழியியல் புலத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு வரக்கூடியவர். 70 மேற்பட்ட தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் தனது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளவர். இணைய இதழ்களிலும் தனது பங்களிப்பை தொடர்ந்து நல்கி வரக்கூடிய ஒரு ஆய்வாளர். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் நிறுவப்பட்டுள்ள பல்வேறு அறக்கட்டளைகளுக்கு பொறுப்பாளராக இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய ஒரு அறிஞர். பல நூல்களையும் பதிப்பித்துள்ளார். இலக்கண இலக்கியங்களில் ஆய்வு செய்வதில் முனைப்பு காட்டக்கூடியவர். தமிழ் மென்பொருள்களின் பயன்பாடு என்னும் இவரது கருத்தரங்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் இளந்தமிழ் ஆய்வாளர் விருது பெற்றவர். இது தவிர பெரியார் இயல் விருது, ஆய்வு சிற்பி, தமிழ்ச்சுடர், இதயக்கனி, ஆய்வு மாமணி போன்ற பல்வேறு விருதுகளை பெற்று சென்றவர். தற்போது இணைய கருத்தரங்குகளில் கலந்து கொண்டும் கருத்தரங்குகளை நடத்தி கொண்டும் தனது செயல்பாட்டினை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக தமிழோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு இளம் ஆய்வாளர், இளம் பேராசிரியர். அவர் இன்று நமக்காக குறிஞ்சிப்பாட்டு குறித்து உரையாற்ற வந்திருக்கிறார். அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த ஆய்வரங்கை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி அம்மா, நீங்கள் தொடரலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த இரவு நேரத்திலும் கலந்து கொண்டு செம்மொழி செவ்வியல் இலக்கியங்களினுடைய ஆய்வும் அறிமுகம் குறித்து மிக அருமையாக இதை தொடர்ந்து தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு இதழும் அரண் குழுமம், மொத்தமாக ஒவ்வொன்றையாக சொல்வதை விட அரண் குழுமம் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றி வரும் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரம் நான் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு தமிழ் பணி செய்வது எவ்வளவு ஒரு அரிய செயல் என்பதை தினந்தோறும் காலை இரவு என்று தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றி வரும் அவருடைய தமிழ் உள்ளத்திற்கு மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒரு தொடர் கருத்தரங்கத்திற்கு இணையவழி இணைந்திருக்கும் பங்கேற்பாளர்களாகிய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரம் வணங்கி மகிழ்கிறேன். குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து 10 பாட்டு என்ற ஒரே ஒரு ஒரு பொருத்தப்பாட்டுடன் திகழ்வது முல்லைப்பாட்டும் குறிஞ்சிப்பாட்டும். இந்த குறிஞ்சிப்பாட்டு நாம் எளிமையாக அடையாளம் காணக்கொள்ள வகையில் குறிஞ்சித்திணை என்றாலே தபிலர் என்று தெரியும். அது ஒரு அகத்திணை சார்ந்த பாடல். இன்னொன்று முழுமுதல் காரணமாக சொல்வது ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழரின் தமிழையும் தமிழரின் திருமண முறையையும் பூத்தும் பொருட்டு கபிலர் பாடியதாக நாம் அறிய வருகிறோம். அந்த வகையில் இந்த குறிஞ்சி பாட்டு 261 அடிகளால் ஆன கபிலரால் பாடப்பட்ட இந்த பாட்டு பெருங்குறிஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த குறிஞ்சி பாட்டு வந்து குறிஞ்சி திணை அகத்திணை சார்ந்த காதல் உணர்வுகளை எப்படி வந்து தலைவி தோழியிடம் சொல்லி தலைவியினுடைய உள்ள கிளர்ச்சியை புரிந்து கொண்டு தோழி எடுத்துரைக்கும் விதமாக செவிலியிடம் சொல்வதாக அறத்தோடு நிற்ற நிலையை குறிப்பிடுவதாகத்தான் குறிஞ்சி பாட்டு திகழ்கிறது. அந்த வகையில் குறிஞ்சி பாட்டில் பேச வேண்டும் என்றால் நிறைய செய்திகள் நாம் எல்லோருக்கும் தெரியும். முதல் முதலாக குறிஞ்சி பாட்டில் உள்ள மலர்களினுடைய எண்ணிக்கையை நாம் சொல்லும் பொழுது 99 மலர்களை கபிலர் பாடியிருக்கிறார் என்றதையும் சொல்கிறோம். அதை வந்து நாம் எப்ப வந்து ஒரு வண்ண மலர்களாக அறிய வருகிறது என்பதை பார்க்கிறப்ப செம்மொழி மாநாட்டு மலரில் நாம் வந்து அதை முதல் முதலாக வண்ண மலர்களாக காண கிடைக்கிறது. அதே போல அந்த குறிஞ்சி பாட்டில் மலர்கள் வந்து இலக்கிய வழக்காக என்ன இருக்கிறது, உலக வழக்காக என்ன இருக்கிறது, சிற்றினம் பேரினம் தொடர்பாக பல்வேறு பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் குறிஞ்சி பாட்டில் 99 மலர்கள் இப்போ 103 மலர்கள் விலை அவரை ஆய்வாளர்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. நாம் குறிஞ்சிப்பாட்டு மலர்களையும் நாம் சொல்லும் பொழுதும் கூட குறிஞ்சிப்பாட்டு மலர்களுடைய பண்பாடு மலர் ஏன் அங்க வந்து கபிலர் வந்து பாடியதாக இருக்கிறது, அடுத்து குறிஞ்சிப்பாட்டினுடைய தலைவியினுடைய கையறு நிலை,
அங்க ஒரு ஆணாதிக்க சூழல் எப்படி அமைகிறது, குறிச்சி பாட்டில் அறத்தோடு நிற்றல், களவு, கற்பு, இது எப்படி மனமுறையில் போய் முடிவதற்கான ஒரு சூழலை அமைத்துக் கொடுக்கும் பாடலாக குறிஞ்சி பாட்டு திகழ்கிறது. அந்த வகையில் அறிமுக நோக்கில் குறிஞ்சி பாட்டு அப்படின்றது, குறிஞ்சி பாட்டு 231 அடிகளாலானது, கபிலர் பாடியது, பெருங்குறிஞ்சி என்று அழைக்கப்படுவது, அறத்தோடு நிற்றல், தலைவியின் காதல் உணர்வை தோழி உள்ள கிடக்கையை புணர்ந்து புரிந்து கொண்டு செவிலிக்கு எடுத்துரைக்கும் பாடலாக குறிஞ்சி பாடல் திகழ்கிறது. இந்த குறிஞ்சி பாடல் ஒவ்வொரு வகையாக நாம் பார்க்கும் பொழுது தோழி செவிலியை, இப்ப நம்ம வந்து எப்படி வந்து அங்க காதல் நோய் ஏற்படுகிறது என்றை பார்க்கிறப்ப நாம் பழைய திரைப்படங்களில் தான் நாம் பார்க்க வேண்டும். எப்படி ஒரு சிக்கலான சூழலில் தலைவியை காப்பாற்றுவதற்காக தலைவன் வந்து இறங்குவாரோ அப்ப அந்த நேரம் வரும் புணர்ச்சியை சொல்வதாகத்தான் இந்த குறிஞ்சி பாட்டு திகழ்கிறது. அது களிறுதரு புணர்ச்சி, புணர்ச்சி என்று சொல்லும் பொழுது அது அதில் களிறுதரு புணர்ச்சி, ஏன்னா களிற்றால் ஏற்படும் புணர்ச்சி, ஒரு பயத்தால் ஏற்படும் புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி, இயற்கை வழியாக ஏற்படும் புணர்ச்சி, பூத்தரு புணர்ச்சி, புனல் தரு புணர்ச்சி என்று பல்வேறு புணர்ச்சி வகைகள் அக இலக்கிய பாடல்களில் நிறைய இருக்கிறது. அந்த வகையில் குறிஞ்சி பாட்டில் களிறுதரு புணர்ச்சியாக களிற்றினுடைய வருகையின் காரணமாக தலைவிக்கு ஏற்படும் அச்சத்தை போக்குவதாக தலைவன் வருகிறான். அந்த நேரம் ஏற்படும் காதல் நோயை பாடுவதாகத்தான் குறிஞ்சி பாட்டு திகழ்கிறது. அதனாலதான் நாம் களிறுதரு புணர்ச்சி என்கிறோம். அதே போல இங்க களிறுதரு புணர்ச்சி என்ற பொழுது தலைவன் எப்படி வருகிறான், தலைவி ஒரு பெண்ணை எப்படி, ஒரு பெண்ணை வர்ணிப்பதாக எப்படி இருக்கிறது அந்த பாடல்ல அப்படின்னா, நிறைய பாடல்ல முதல்ல இருந்து அண்ணாய் வாழி வேண்டு அன்னை உன் முதல் மெலி உன் கூந்தல் அப்படின்னு கூந்தல் என்ற ஒரு சொல்லாக இருந்தாலும் தலைவன் தலைவியை புகழும் போது ஐம்பால் கூந்தலை வர்ணிக்கிறார். இப்ப ஐம்பால் என்பது என்னது அப்படின்னா, குழல், அழகம், கொச்சை, கொண்டை, பனிச்சை, துஞ்சை அப்படின்னு சொல்கிறோம். அப்ப அந்த குழல்ல என்னது, அழகம்னா என்னது, கொண்டைனா என்னது, இப்போ முடி, முடி என்பது முடித்து வைப்பது முடி அப்படின்னு சொல்றோம். அப்ப குழலும் அழகமும் வகுத்து போடுவது அப்படின்னு நச்சினார் மேற்கூறுகிறார். அதே போல கொண்டை என்பது தொகுத்து தொகுத்து முடிப்பது அப்படின்னு சொல்றாங்க. பனிச்சையும் துஞ்சையும் விரித்து முடிப்பது அப்படின்னு பல்வேறு வகையாக சொல்கிறார். அதே வந்து கூந்தலினுடைய இயற்கை பண்புகளாக கருமை, நெடுமை, மென்மை, அடர்த்தி, அயர்மை அப்படின்ற ஒரு ஐந்து வகை பண்புகள்லையும் தான் அதை பார்க்கப்படுவதாக உரையாசிரியர்களால் சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு பெண்ணை காதல் வயப்படுத்துவதற்கு என்ன ஒரு ஒரு உத்தியை கையாளுகிறான் அன்று முதல் இன்று வரை காதலன் கைப்பிடிக்கிறான் அப்படி என்றால், அது வந்து பெண்ணை வர்ணிக்கும் விதமாக பெண்ணினுடைய கூந்தலை வர்ணிக்கிறான். அவளை பத்தி பார்த்த உடனே ஒரு ஒரு வித உணர்வு வருகிறது. அந்த உணர்வை பார்த்து, ஏன் என்றால் ஒரு பெண் வீட்டுக்குள் அடக்கி வைத்த ஒரு பெண்ணை கிளிகளை திணைப்புணம் காப்பதற்காக வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறாங்க. அப்ப திணைப்புணம் காத்தல் வழியாக அங்க வந்து தலைவனை சந்திக்கிறான். அந்த குறிஞ்சி பாட்டில் நடைபெறும் நிகழ்வுகள் அத்தனையுமே தற்செயலாக சந்தர்ப்பமாக நிகழக்கூடிய நிகழ்வுகளாக தெரியும். கிளி கெடுதலுக்காக, கிளியை ஓட்டுவதற்காக, திணைப்புணம் காத்தலுக்காக தோழியும் தலைவியும் போவது, திடீரென மழை பொழிவது, அங்கு அருவியிலும் சுனையிலும் தோழியும் தலைவியும் விளையாடுவது, அடுத்ததாக பாறையின் மீது பூக்களை சேகரித்து விளையாடுவது, அடுத்ததாக களிறு தரும் புணர்ச்சி, களிறு களிற்றினால் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்படும் மெய்யொரு புணர்ச்சியை சொல்வது, அடுத்து காதலுக்கு காதல் எனும் கடுநோய் வந்ததாக தலைவியினுடைய செயலை பார்த்து, என காதல் வயப்பட்ட பெண்ணுக்கு பசலை நோய்படரும், அந்த பசலையினால் அவருடைய வளையல் எல்லாம் நெகிழ்கிறது, இதை கண்ட வீட்டில் கண்ட செவிலியும் நற்றாயும் தலைவிக்கு ஏதோ ஒரு ஏதோ நடந்திருக்கிறது என்பதற்காக கட்டுவச்சியிடம் வேலனிடம் குறி கேட்பதாக இருப்பது, இப்படிப்பட்ட பலவேறு செய்திகள் அகத்திணைகளிலே நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு நிகழ்வுதான் இந்த இடத்துல தலைவிக்கும் தலைவனுக்கும் ஏற்படுகிறது. தலைவியும் தோழியும் திணைப்புணம் காப்பதற்காக இருக்கிறார்கள். அங்க வந்து தழல், தட்டை, குளிர் என்ற கருவிகளை வைத்து கிளிகளை ஓட்டுகிறார்கள். அதை கூட சொல்கிறார்கள், தலை என்றால் தழல் என்றால் என்ன அப்படின்றப்ப, அது வந்து கையில் சுழற்றும் கருவியை கொண்டு ஒளி எழுப்புவது, தட்டை என்றால் மூங்கிலால் ஆனதை வைத்து ஒளி எழுப்புவது, அது மாதிரி குளிர் என்றால் மூங்கிலை வீணையை போல செய்து ஒளி எழுப்புவது, அப்படி மூன்று விதமாக உரை எழுதியவர்கள் உரையாசிரியர்கள் பிரிக்கிறார்கள். தழலும் தட்டையும் குளிரும் இந்த கருவிகளை கொண்டு கிளியை ஓட்டியதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கிளியை ஓட்டும் நிகழ்வு நடக்கிறது. அடுத்து உழவு அதிர்ந்தன மேகங்கள் எல்லாம் தண்ணீரை முகந்து கொண்டு மழையாக பொழிகிறது. அந்த ஒரு மகிழ்ச்சியில் தோழியும் தலைவியும்
அருவியிலும் சுனையிலும் விளையாடுகிறார்கள். இப்ப விளையாண்டு வந்த பிறகு அவங்களுடைய என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாறையில் மலர்களை எல்லாம் பறித்து குவித்து விளையாடுகிறார்கள். அப்ப இந்த மலர்கள் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம உபேசா அவருடைய அரிய பணி இல்லை என்றால் இந்த 99 மலர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, எப்படி நான் வந்து 99 மலர்களை நான் ஆதீனத்திற்கு போய் தர்மபுரம் ஆதீனத்தில் போய் இந்த தேமா மணிச்சிகை உந்துள் இந்த மூன்று பூக்களும் இல்லாமல் ஓலைச்சுவடிகளில் இல்லாமல் நான் பட்ட பாடு எப்படி துன்பத்தையும் அது கிடைத்தவுடன் கிடைத்த மகிழ்ச்சியையும் அவர் சொல்கிறார். இழந்த குழந்தையை பெற்ற ஒரு தாய்க்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ அதை போல நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு உவேசா என்சரித்திரத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப நிலவில் மலர்ந்த முல்லை, உதிர்ந்த மலர்கள் அப்படின்ற இரண்டு கட்டுரைகளிலும் அவர் குறிஞ்சிப்பாட்டு மலர்களுக்காக எப்படியெல்லாம் ஆதீனமாக தொடர்ந்து நடந்து போய் ஓலைச்சுவடிகளை பார்த்து அந்த மலர்களை சேர்த்து கோர்த்து ஒரு மாலையாக நம்மளுக்கு குறிஞ்சிப்பாட்டு மலர்கள்ல கொடுத்திருக்கிறார் உவேசா. அப்ப இந்த மலர்களை நாம் பார்க்கும் பொழுது அப்ப கபிலர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அந்த மலர்களில் அவர் வந்து ஒரு இசையோடு சீரும் தலையும் அடி தொடை யாப்பியத்தோடு நாம் படிக்கிறப்ப ஒரு 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 இசை உணர்வு வர வேண்டும் என்பதற்காக அங்கு அடைமொழிகளோடு பூக்களை சொல்லியிருக்கிறார். ஒன் செங் காந்தல் அப்படின்றார், சுடற்பூ தோன்றி அப்படின்றார், பல்லினற்காயா, நறு பூங்கமல் நெய்தல், இதை போன்ற நெடுங்கொடி அவரை, இதை இது போன்ற நிறைய அடைமொழிகளோடு சொல்லும் பொழுது அந்த பூக்களும் பெருந்தன் செண்பகம் அப்படி ஒவ்வொரு பூக்களையும் அடைமொழியோடு சொல்லும் ஒரு மொழி நடையை கபிலர் கையாண்டி இருப்பது மிக ஆகச்சிறந்த ஒரு மொழி வல்லுநராக கபிலர் திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாணி மணியில் செய்த அப்ப தலைவிக்கு காதல் வருகிறது. தலைவனை கண்டவுடன் தலைவன் சொல்கிறான் அந்த இடத்துல, நீ எதற்கும் பயப்படாத இந்த பக்கமாக அவனுடைய எழிலை தலைவனுடைய அழகை சொல்கிறப்ப எப்படி சொல்கிறார் கபிலர் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்துறப்ப ஒவ்வொரு ஒரு வர்ணனையோடு அடையாளப்படுத்துவோம் மாபெரும் தலைவர்களை. அதே போல இந்த இடத்தில் தலைவனை அறிமுகப்படுத்துகிறார் கபிலர். எப்படி அப்படின்னா, என்னை நீவிய அறிவலர் நறும் கால் தன்னரும் தகரம் கமலம் மண்ணி ஈரம் புலர விரல் வளர்ப்பு உலர்ப்பு அபிலா அப்படின்னா, எண்ணெய் தேய்த்த சுருண்டு மலர்ந்த கருமையான மயிரில் அந்த ஈரம் உலர்ந்த ஈரத்தை போக்குவதற்காக நறும் புகை புகட்டிய ஒரு ஆண்மகன் எப்படி வந்தான் அப்படின்னா, கையில் வில்லையும் அம்பையும் ஏந்தி வேட்டை நாய்களோடு வந்தான் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட மாலைகளை அணிந்திருந்தான், தொடையல் அணிந்திருந்தான், நீ எப்படி சுடற்பூ உன் பிண்டி எனும் பூவை காதில் செருகியிருந்தான், அவனை பார்த்தபோது ஒரு வீரமிக்க காளையாக அறிமுகப்படுத்துகிறார் கபிலர். அப்படி ஒரு ஆடவன் வருகிறான். அப்ப தலைவனும் தலைவியும் தோழியும் பார்க்கிறார்கள், அச்சப்படுகிறார்கள். நாயும் அதெல்லாம் வர்றப்ப அச்சப்படுறப்ப ஒருவித ஒரு உணர்வு வருது. அப்படியே தலைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நீங்கள் அப்ப ஒரு ஒரு மொழி கையாளு ஒரு விதம், அப்ப இந்த பக்கம் என்னுடைய நாய்கள் எல்லாம் வந்தது, அதை கண்டீர்களா அப்படின்னா, இதை சொல்லாட்டி கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், கழிவுத்தரு புணர்ச்சியாக மெய் உரு புணர்ச்சி அங்கு நிகழ்கிறது. அப்ப அங்க ஒரு களவு வாழ்க்கை நிகழ்கிறது. அப்ப அவன் சொல்கிறான், அப்ப என்ன சொல்கிறான் அப்படின்னா, தலைவி நேர்மறை முன்கை பற்றி நுமர் தர, அப்ப இளமையின் இகந்தென்றும் இளமே வளமையின் தன்னிலை தீர்ந்தென்றும் இளமே. இப்ப தலைவன் அந்த வேட்டை நாய்களை பார்த்தீர்களான்னு கூட எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கூந்தலை வர்ணித்து விட்டு அவனுடைய மனதை கவரும் விதமாக பேசி இருவருக்குமாக ஒரு அங்க யானை வருகிறது. யானையை அவன் கொல்ல முயற்சி செய்கிறான். அந்த இதெல்லாம் ஒரு அச்சம் உணர்ந்த ஒரு உணர்வு வருது. அதனால் ஓடி பாய்ந்து தலைவனை தழுவி கொள்ளும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அதுதான் கழிவுத்தரு புணர்ச்சி. அப்ப இந்த ஒரு நிகழ்வு பகல் பொழுதில் நடைபெறுகிறது. இதையெல்லாம் நடந்து மாலை பொழுது ஆகி அவள் வீட்டுக்கு வருகிறாள். அதை நினைத்து கொண்டே இருக்கிறாள். அப்பதான் அம்மா வந்து பிள்ளையினுடைய மகளினுடைய நிலையை கண்டு என்ன ஆயிற்றோ என்று கேட்கிற பொழுதுதான் தலைவி சொல்லும் விதமாக இந்த குறிஞ்சிப்பாட்டு பாடல் திகழ்கிறது. அப்ப இந்த இப்ப தலைவியினுடைய இந்த ஒரு நிலை அப்படின்றப்ப தோழி செவிலியை அணுகி வேண்டுகிறார்.
எப்படின்னா இவளுடைய இவளுடைய பசலை நோயை போக்குவதற்காக கடவுளை பேணி மலர் தூவி நறுமலர் தூவி வேண்டினால் அவளுடைய பசலை நோய் தீர்வதற்கான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாள். அதுக்கடுத்து தோழியின் சொல்வன்மையாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, தலைவனுக்கும் தலைவிக்கும் நடந்த இந்த களிறுதரு புணர்ச்சி, இந்த இரண்டு இவருடைய உள்ளங்கள் படும் பாடை நான் எப்படி உணர்கிறேன் அப்படின்னு தோழி சொல்றா, இகழ் மீ கடவும் இரு பெரு வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல அப்படின்னா, இகழ் மீ கடவும் இரு பெரு வேந்தர் பகை கொண்ட இரண்டு பெரு வேந்தர்கள் சண்டையிட்டு கொண்டால் அவர்களுக்கு இடையே நின்று தகர்த்து விடும் சான்றோர் போல என்னுடைய நிலை இருக்கிறதே என்று தோழி சொல்கிறார். தலைவனுக்கும் தலைவிக்குமான அந்த கலிறுதரு புணர்ச்சி களவு மனம் நடைந்ததை பார்த்து நான் எப்படி இதை போய் செவிலியிடம் சொல்வேன், அந்த நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்னா, இருவரும் வேந்தர்கள் பகை கொண்ட வேந்தர்கள் சண்டையிடும் போது அவர்களை வந்து விளக்குவதற்கான ஒரு சான்றோர் இருக்கும் நிலையாக என்னுடைய நிலை இருக்கிறதே அப்படின்னு தோழி சொல்கிறார். அப்ப இந்த தோழி சொல்லும் பொழுது அவள் சொல்கிறாள், இந்த தோழியினுடைய சொல்வன்மையை சொல்லும் பொழுது அடுத்தது அறங்குறைக்கும் தலைவியின் துன்பம். அப்ப அறங்குறைக்கும் தலைவியின் துன்பம் அப்படின்னா, இந்த ஒரு நிகழ்வு நடந்தது நான் எப்படி வீட்டுல சொல்வேன் அப்படின்றதுக்கு தலைவி சொல்கிறாள், நெடுந்தேர் எந்தை அருங்கடி நீவி இருவே மாய்ந்த மன்றல் இதுவென நாமறி உராளின் பழியும் உண்டோ. எனக்கும் தலைவனுக்கும் நடந்த இந்த காதல் களவு மனமானது களவானது நான் எப்படி என் தந்தையை தந்தையும் தாயிடமும் சொல்வேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறார். எனக்கு நடந்த இந்த இந்த ஒரு 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 புணர்ச்சியை நான் எப்படி வீட்டில் சொல்வேன் அப்படின்ற ஒரு தயக்க உணர்வை அங்கு அந்த இடத்துல கபிலர் பதிவு செய்கிறாரா, நெடுந்தேர் எந்தை அருங்கடி நீவி இருவே மாய்ந்த மன்றல் இதுவென நாமறி உராளின் பழியும் உண்டோ. அப்படின்னா மணியால் ஆன அணிகலன்கள் கலைந்து விட்டால் அதை சரி செய்து விடலாம், ஆனால் ஒழுக்கம் தவறிவிட்டால் அதை சரி செய்ய விடுமோ சரி செய்யலாகுமோ அப்படின்னு அச்சப்படுகிறார். அதனால அவருடைய இயல்பான தோன்றிய ஒரு காதல் கூட அங்க அரும் கடும் நோய் என்ற ஒரு சொல்லால் பதிவு செய்கிறார் கபிலர். அப்பனா அந்த இயற்கையாக தோன்றும் காதல் நோய் கூட ஒரு பெண்ணுக்கு கடும் நோயாக திகழ்கிறது, காம நோயாக திகழ்கிறது. அதாவது அது வந்து உயிர் பிழைப்பதற்கு அரிய துன்பமுடைய நோயாக திகழ்கிறது. அதான் இங்க சொல்கிறார், உள்கறந்து உறையும் உய்யா அரும்படம். ஆனா உள்கறந்து உறையும் உள்ளமெல்லாம் உரை கரைந்து உறையும் இந்த காதல் நோயை எப்படி நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு தலைவி சொல்கிறார். தன்னிலையை கூறும் தோழி, இப்ப தலைவனுடைய நிலையை பார்த்து தோழி என்ன செய்கிறாள் அப்படின்னா, நான் எப்படி இதை போய் செவிலியிடம் சொல்வது. அப்ப தலைவியினுடைய உள்ள கிடக்கியை தோழி சொல்லுவார், தோழியில் இருந்து செவிலி, செவிலியில் இருந்து நற்றாய், நட்டாயிலிருந்து கடைசியாக மனமுடிக்கும் நிலைக்கு வருவதுதான் அறத்தொழி நிற்றலாக நாம் பார்க்கிறோம் ஆக இலக்கியங்கள். அப்ப அதை போல பார்க்கிறப்ப தலைவியினுடைய மனம் கூறும், தலைவியினுடைய மனத்தை தோழி எப்படி கூறுகிறாள், அடுத்து திணைப்புன காவல் எப்படி இருக்கிறது, அடுத்து பறவையை ஓட்டும் பாவையனுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதே போல அருவியில் ஆடிய அறிவியர் பாறையில் மலர்கள் குவித்த பாவையராக தோழியினுடைய நிலையும் தலைவியினுடைய நிலையும் அவருடைய ஒரு ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாகத்தான் காலையிலிருந்து மாலை வரை அவருடைய உள்ள கிடக்கையானது ஒரு மகிழ்ச்சியான நிலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வீட்டில் வீட்டுக்கு வருகிறாள். அதைத்தான் கபிலர் சொல்கிறார், வீட்டில் இருந்த பெண் வெளியே போய் கிளி கடிதல் திணைப்புணம் காத்தலு கூட காலையில போயிட்டு எல் படர் இரவு வருவதற்குள் மாலை கதிரவன் மறைவதற்குள் வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு கட்டளையாக பெண்ணுக்கு அங்க இடப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்க பதிவு செய்யப்படுகிறது. அதே போல தலைவனுடைய அந்த காதல் உணர்வை சொல்லும் பொழுது, அந்நிலை நானும் உட்கும் நன்னுவழி அடைதர ஒய்யன பிரியவும் விட அன் கவையி ஆகம் அடைய முயங்கலின். அப்படின்னா தலைவியை பார்க்கிறப்ப தலைவனை பார்த்த தலைவிக்கு நாணமும் அச்சமும் மேலோட அதையெல்லாம் விளக்கிவிட்டு தலைவன் ஆற தழுவிக் கொள்கிறான். அதைத்தான் நானும் உட்கும் நன்னு வழி அடைதர ஒய்யன பிரியவும் விட அன் கவையி ஆகம் அடைய முயங்கலின். முயங்கலின் அப்படின்னா மார்போடு மார்பு தழுவும்,
இதைத்தான் தேவனைய பாவனர் சொல்வார். கௌவத்தை நெகிழாமல், அது வந்து சிலப்பதிகாரத்தில் வருவது. கௌவத்தை என்றால் பிடித்த கை நெகிழாமல், அது கையோடு கை இணைவது. அது முயங்குவது என்பது மார்போடு மார்பு தழுவுவது. அரவணைத்தல் என்பது, அரவணைப்பு என்பது அரவம் போன்று பாம்பு போன்று பின்னி பிணைத்திருப்பது என்பது ஒரு அன்பின் மிகுதிப்பாடை இப்படி சொற்களின் வழியாக புலப்படுத்துகிறார் தேவனையப்பாவன். அப்ப அதைத்தான் இங்கேயும் முயங்கு. அப்ப வள்ளுவர் கூட சொல்கிறார், ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரு. அப்படின்னா ஊடுதல், ஊடுதல் என்றால் சண்டை, போய் கோபம் இடுவதெல்லாம் காதலுக்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்கி பெரு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த முயங்குதல் என்ற ஒரு சொல் நிலைப்பாடு இந்த குறிஞ்சி பாட்டில் தலைவன் தலைவிக்கான இயல்பாக கபிலர் சொல்லி இருக்கிறார். அப்ப அதே போல இன்னும் என்ன, அந்த புல்வோப்பி ஏற்பட வருதீர் என நீ விடுத்தலின் அப்படின்னா, காலம் காலமாக வீட்டிற்குள் அடைத்து வைத்த இருசரிப்பு விருக்கப்பட்ட ஒரு பெண் வந்து வெளியே வர்றப்ப அவளுடைய உணர்வானது எப்படி இருக்கிறது என்பதை முழுவதுமாக குறிஞ்சி பாட்டி பதிவு செய்கிறார் கபிலர். அதுதான் ஒரு ஆண்மகனை கண்ட உடனே அந்த பெண் மனம் பெண் மனம் படும் பாடு, அவருக்குள் உள்ள தோன்றும் இயற்கை உணர்வு, இதையெல்லாம் எப்படி நான் சொல்வது, இது சொன்னால் பழி உண்டாகுமோ என்ற ஒரு அச்சம், இது ஒரு கயிறு நிலையாக இருக்கிறது. அதைத்தான் அவர் கபிலர் சொல்கிறார். தலைவியின் துயரமாக சொல்லும் பொழுது பெரு மதர் மலைக்கண் அப்படின்னா, காலம் காலமாக பெண்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அவருடைய துன்ப நிலையை சொல்லுகிற பொழுது மலைக்கண் அப்படின்னு ஒரு 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 சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம். மலையை போன்று கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறதாம் தலைவியினுடைய துயர நிலையை சொல்லுபொழு. அவளுடைய நிலையானது எப்படி இருக்கிறது அப்படின்னா, வளைப்படு மஞ்சையின் நலம் செல சா ஐ நினைத்தோறும் கழலுமாய் இவளே அப்படின்னா, வளைப்படு மஞ்சை, வலையில் அகப்பட்ட மானை போன்ற ஒரு நிலையை, பரிதாப ஒரு நிலையை தலைவி அடைந்திருக்கிறாள் என்பதை கபிலர் இங்கு சுட்டி காட்டுகிறார். அதனால தலைவனுடைய உள்ள கிளர்ச்சியால் புணர்ச்சியால் ஏற்பட்ட உணர்வானது தலைவியன் பிரிந்தவுடன் அவளுக்குள்ள மனதிற்குள் இருக்கும் துயரமானது எப்படி இருக்கிறது அப்படின்னா, அவள் அழுது அழுது கம்ப ராமாயணத்தில் கபில கம்பர் சொல்வாரு, சீதை ராமனை நினைத்து நினைத்து அழுது அழுவதும், பெருமூச்சு விட்டு உடம்பெல்லாம் வெப்பத்தில் அவருடைய துணி காய்வதுமாக சொல்வார். அதே போல இங்கு தலைவி வந்து தலைவனுடைய சந்திப்பு பிரிந்த பிறகு அவளுடைய கண்ணானது தன்னுடைய துன்பத்தை, மாலை பொழுது துன்பத்தை வெளிப்படுத்துறப்ப அவளுடைய கண்ணானது மலை கண்ணாக திகழ்கிறது. அவளுடைய நிலையானது வலையில் மாட்டி சிக்கிய மானை போன்ற ஒரு உணர்வை தான் இங்க கபிலர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப அதை போல பார்க்கிற பொழுது இங்க தலைவனையும் அவன் சொல்ற ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லி கொண்டு வர்றப்ப இப்படி இயற்கை கலிருத்தரு புணர்ச்சி நடக்கிறது. அதற்கடுத்து அவன் இந்த குறிஞ்சி பாட்டு முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டது இப்படித்தான். முதல்ல வந்து திணைப்புலம் காத்தலுக்காக போறது, இப்படியான பல்வேறு நிகழ்ச்சிகள் வர்றது. கடைசியாக தலைவன் சொல்கிறான், இல்லறத்தை நாடுகிறான். அப்ப களவு மனத்தில இருந்து கற்பு மனத்திற்கு போவதற்காக தலைவன் நாடுகிறான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நிறையிறும் பவ்வம் குறைபட முகந்து கொண்டகளிரு வானத்து வீசு வழி கலாவளின் முரசு அதிர்ந்தன்ன வின் குரலேற்றோடு நிறை செலனி விப்பீர் பொன்மூ முயங்கி அப்படின்னு இந்த இந்த இடத்துல வந்து இயற்கையினுடைய ஒரு நிகழ்வை சொல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இயற்கை சூழல் உருவாகிறது. அந்த அந்த ஒரு குளுமையான சூழல், பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும் சூழல், தலைவன் வருவது, தலைவன் அங்கு இருக்கிற விலங்குகளை கண்டு அச்சப்படுவது, அதனால் ஒரு அச்சத்தினால் தலைவனை தழுவுவது, அதனால் வரும் காதல் உணர்வு, அந்த காதல் உணர்வை வீட்டில் சொல்ல முடியாத ஒரு கையறு நிலை, இது தன் மனசுக்குள் வைத்து கொண்டே ஒரு உள்ளம் கரையும் சூழல், இதையெல்லாம் குறிஞ்சி பாட்டில் கபிலர் பதிவு செய்கிறார். இதை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் அவர் எப்படிப்பட்ட சொற்களை கையாண்டிருக்கிறார் அப்படின்ற பார்க்கிற பொழுது, பன்னிரம் கூந்தல் பிழிவனம் துவரி உள்ளகம் சிவந்த கண்ணேம். அப்ப அந்த இடத்துல தலைவியினுடைய அந்த அந்த விளையாட்டுத்தனம் தோடு இருக்கிற தலைவியினுடைய சூழலை சொல்கிறார். பின்னி இருந்த கூந்தல் எல்லாம் பிழிவனம் துவரி, பிழிந்து
உள்ளகம் சிவந்த கண்ணம், தண்ணியில ஆடி ஆடி உள்ளமெல்லாம் கண்ணமெல்லாம் சிவந்து கண்ணும் சிவந்து இருக்கிற சூழலில் எப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியான சூழலே தலைவனுடைய சந்திப்பிற்கு பிறகு ஒரு துயரமான ஒரு கயிறு நிலை சூழலாக மாறியது என்பதற்காக அவர் முழுவதுமாக 261 பாடலில் கடைசி பாடல்களில் இதைத்தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இதையெல்லாம் இதையெல்லாம் மன்றலின் மனப்பேன் என கூறி பிரிதல். அது மாலை நேரம் வருகிறது. அப்ப பகல்குறியில் சந்தித்த தலைவன் சொல்கிறான், நேர் நீ இறை முன்கை பற்றி நுமர்த்தர, உன்னுடைய முன்கையை உன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் பற்றி என்னிடம் தர நாடு அறி நன்மனம், நாடே அறியும்படி நன்மனம் அயர்கம் சில நாள் கலங்கள் கலங்காதே ஓம்பு மின் இலங்கு இளையீர் அப்படின்றான் தலைவன். எப்படின்னா, நேர் நேர் இறை முன்கை பற்றி நுமர்த்தர, உன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் உன்னுடைய முன்கையை பற்றி என்னுடைய முன்கையோடு சேர்ந்து தர நாடே அறியும் மனம், நாடே அறியும்படி நன் மனம் அயர்க்கம் சில நாள் கலங்கள். அதனால உன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் சேர்ந்து நம்முடைய நாடே அறியும்படி திருமணம் நடக்கும், அதனால சில நாள் கலங்காதே ஓம்பு மின் இளங்குள் இளையீர், அதனால இதன் சில நாள் மட்டும் பொறுத்திரு அப்படின்னு ஒரு வாக்குறுதியை தருகிறான் தலைவன். நம்ம நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போம், பழைய திரைப்படங்கள்ல நிறைய பார்ப்போம், அதனால அதை இப்படியாக சந்திப்பு நடக்கும், தலைவனுக்கும் தலைவிக்கும் காதல் வரும், காதல் கொஞ்ச நாள் நீட்டிக்கும், அதற்கு பிறகு குடும்ப சூழலினுடைய காரணமாக தலைவன் பொருளீட்டுவதற்காக பிரிவான், சொல்லி சொல்லுவான், நான் வந்து இந்த காலத்துல நான் பொருளீட்டுட்டு வந்துருவேன், அதை வர நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே போன்ற ஒரு நிகழ்வு சங்க இலக்கிய நிகழ்வு தன்னுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் தலைவனும் இங்க சொல்கிறான், நீ எதற்கும் கவலைப்படாதே ஊரே அறியும் வண்ணம் நம்முடைய திருமணம் நடக்கும், அதனால் சில காலம் மட்டும் பொறுத்துக்கொள் என்று ஒரு உத்தரவாதத்தை தருகிறான். அதை அறிந்து கொண்டுதான் அவன் சொல்கிறான், இளமையின் இகந்தன்றும் இளனே, அவன் வந்து இளமையை கடந்தவனும் இல்லை வளமையின் தன்னிலை தீர்ந்தவனும் இளனே. அப்படின்னா இளமையை கடந்தவனும் இல்லை வளமை தன் செல்வத்தால் பிறந்த தகைக்குரிய ஒரு 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 குடியில் பிறந்தவர்க்குரிய ஒரு குணநலன்கள் உண்டு. அதைத்தான் இங்க கபிலர் பதிவு செய்கிறார். வளமையின் தன் நிலை தீர்ந்தன்றும் இளனே அப்படின்னா பிறந்த நிலைப்பில் இருந்து செயற்கரியவர் விலகி இருப்பதும் இல்லை, நல்ல குடியில் பிறந்தவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுவார், அதனால அதுல இருந்து தவறுபவர் இல்லை அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் தலைவனுடைய ஒரு மொழியாக தோழி தலைவிக்கு சொல்லி மனத்தை தேற்றுகிறாள். அப்ப இப்படித்தான் அந்த அந்த இடத்துல எல்லாம் அப்ப தலைவன் ஒரு உத்தரவாதத்தை தருகிறான். பகல் பொழுது இந்த இடத்துல இளமையை கடந்தவனும் இல்லை இளமையை இழந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அல்லக்குறின்னு ஒண்ணு சொல்லுவோம் சங்க இலக்கிய அகத்தினை பாடல்களில், அல்லக்குறின்னு சொல்லுவோம். அல்லக்குறி என்றால் என்னன்னா, பகல் குறியில் தலைவனும் தலைவனும் சந்தித்தவர்கள் பல்வேறு அலரும் அம்பலும் வர்றப்ப இரவு குறியில் சந்திப்பார்கள். இரவு குறியில் சந்திக்கிறப்ப தலைவன் வந்திருப்பான் அப்படின்ற தலைவி வந்து ஏதோ ஒரு சைகை அங்க ஒரு சைகையாக கேட்கும், அதை நினைத்து போனால் அங்க தலைவன் இருப்பான், அது பறவை இல்லாமல் இருப்பான், அது பறவைகளினுடைய ஒளியாக இருக்கலாம், இல்ல மரத்தின் அசைவுகளாக இருக்கலாம். அப்ப தலைவியோ தலைவனோ ஏமாந்து போவது உண்டு. அப்ப 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 அந்த நிலையில் தோழி சொல்லி தேற்றுகிறாள், அதுதான் இளமையின் இகந்தன்றும் இளனே வளமையின் தன்னிலை தீர்ந்தன்றும் இளனே. எதற்கும் அவன் நீ வந்து இரவு நேரத்தில் சந்திப்ப அந்த குறியானது தப்பிவிட்டாலும் அவன் மனம் தளராமல் உன்னையே நினைத்து கொண்டிருப்பான், அதனால நீ வந்து வருத்தப்படாதே என்று தலைவனுடைய உள்ளுரத்தையும் தலைவனுடைய உள்ளுரத்தை சொல்லி தலைவனுக்கு தேற்றுதல் விதமாக தோழி திகழ்கிறான். அதனால தான் சங்க இலக்கிய பாடல்களில் தலைவியையும் தோழியும் சொல்வான் நம் காதலரே அப்படின்னே சொல்வான். நம் காதலரின் பண்மையில சொல்வதும் தலைவிக்கும் தோழிக்குமான உணர்வுகள் இரண்டு பேருக்கும் வேறுபட்டதாக இல்லை, இரண்டு பேருடைய உணர்வுகளும் ஒன்று கலந்ததாகத்தான் இருக்கிறது, அவள் வேறு இவள் வேறு கிடையாது, தோழியும் தலைவியும் ஒன்றுபட்ட உணர்வு உடையவர்களாக இருப்பதற்காக காரணமாகத்தான் நம் காதலரே அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இங்க இன்னும் ஒன்னு சொல்றப்ப அவன் இல்லறம் சொல்கிறான், நம்ம ஊரே போற்றும்படி உறவினர்களே சிறக்கும்படி ஒரு எல்லாரும் நம்மளை வந்து வாழ்த்தும்படியாக நம்முடைய திருமணம் நடக்கும் என்பதை உத்தரவாதத்தை தந்த தலைவன் சொல்வான். இந்த காலத்திலும் சொல்வாங்கல்ல, நீ மட்டும் கிடைத்தால்
என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும், இருப்பதை வைத்து எனது குடும்பத்தை ஓட்டலாம், மனநிறைவோடு என்று நிறைய பேர் உத்தரவாதம் தருவாங்க. அதே போலத்தான் அங்கேயும் குறிஞ்சிப்பாட்டில் தலைவனும் சொல்கிறான், விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னோடு உண்டலும் குறைவது அப்படின்றான். விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில், அப்ப அங்க விருந்து ஓம்புதல் அப்படின்றது ஒரு பெரிய மாபெரும் அறமாக போற்றப்படுகிறது. இப்ப அறம் அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்ப அறமே உயிர் துணை என்றும் சொல்றோம். அப்ப இல்லறத்திற்கு அறமும் அன்பும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அறம் என்பது தலையாயதாக இருந்திருக்கிறது. அப்ப இங்கேதான் அதான் சொல்ற விருந்து உண்டு எஞ்சிய மிச்சு, விருந்தினருக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்கும் உணவை பெருந்தகை நின்னோடு இருக்கிற கூழோ கஞ்சியோ உன்னோடு சாப்பிட்டால் எனக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை தலைவன் இங்கே சொல்கிறார். அதைத்தான் விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னோடு உண்டலும் குறைவது அப்படின்னா, உன்னோடு நான் வந்து சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு உயர்ந்ததாக நான் கருதுகிறேன் அப்படின்னு தலைவன் சொல்கிறார். அதைத்தான் இங்கேயும் இங்க விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில், அப்புறம் காலம் காலமாக ஒரு இல்லற வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணமாக தலைவன் ஈட்டிய பொருளை கொண்டு குடும்பம் நடத்துவதும், இருக்கோ இல்லையோ இருப்பதை கொண்டு மனநிறைவோடு குடும்பத்தை நகர்த்துவதும் காலங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாடாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கேயும் தலைவன் சொல்கிறார், விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னோடு உண்டலும் குறைவது அப்படின்னு, இருக்கிறதை வைத்து உன்னோடு நான் வந்து உணவு உண்பது என்பது ஆக சிறந்ததாக நான் கருதுகிறேன் என்று தலைவன் சொல்கிறார். அதை கண்டுதான் தலைவியும் அவனுடைய காதல் உணர்வை புரிந்து கொண்டு அவள் வந்து வீட்டிலும் வெளியிலும் அலரும் அம்பலும் இருந்தாலும் கூட ஒரு மனநிலையை விடாத ஒரு திட மனத்தின்மை உடையவளாக தலைவி திகழ்கிறார். அதைத்தான் தோழியும் தலைவியை தேற்றும் விதமாக பலவேறாக சொல்கிறார். அப்ப இந்த பகல் தரு புணர்ச்சி, பகல் குறியது இரவுக்குறி வந்த உடனே அவள் மாலை பொழுது வரும் அந்த சங்க இலக்கியங்களில் அகத்தினை பாடல்களில் மாலை பொழுது என்பது எவ்வளவு ஒரு புதியதான ஒரு பொழுதாக இருந்திருக்கிறேன் என்பது நாம் சங்க இலக்கிய நிறைய அகத்தினை பாடல்களில் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கேயும் அந்த மாலை பொழுதானது தலைவிக்கு எப்படி ஒரு வருத்தத்தை தரும் பொழுதாக இருக்கிறது அப்படின்றதை பார்க்கும் பொழுது, சினமுடைய மன்னன் போருக்கு செல்வது போல இருக்கான், சினமுடைய மன்னன் போருக்கு செல்லும் மாலை பொழுதானது இப்ப எல்லாருக்கும் ஒரு பொழுதாக இருக்கிறது. தலைவன் வந்து எப்படி எல்லாத்தையும் கடந்து சந்திக்க வருகிறான், இரவு ஒரு பக்கம் பகல் குறியில் சந்தித்த ஒரு உன்னதமான ஒரு ஒரு உணர்வின் மகிழ்வு, இன்னொரு பக்கம் வீட்டிற்கு வந்த உடனே எப்படி அதை சமாளிப்பது என்ற ஒரு கையர்நிலைத்தனம், இன்னொரு பக்கம் இந்த ஒரு மாலை பொழுது வர்றப்ப அந்த மாலை பொழுதுடைய ஏக்கத்தை புலப்படுத்துவதாக உள்ளது. ஏன்னா பறவைகளும் விலங்குகளும் அதனோடு இணையை தேடி மாலை பொழுதில் கூட்டுகளில் அடையிறும் பொழுது நான் மட்டும் தனிமையில் வாடுகிறேனே என்ற அகத்தினை பாடல்களில் நிறைய இது இருத்தல் முல்லைத்திணையில் தான் மாலை பொழுது நிறைய அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் தலைவன் வருவான் வருவான் கார்காலம் சொல்லிவிட்டு சென்ற தலைவன் இன்னும் வரவில்லையே என்று தலைவி காத்திருப்பது என்பது ஒரு இருத்தலினுடைய உணர்வை உணர்த்துவது. ஆனா இந்த இடத்துல தலைவன் வந்து இரவுக்குறி வருவான், இரவுக்குறி வர்ற மாலை பொழுது கடந்து இரவுக்குறி வர்றப்ப அப்பையும் தலைவிக்கு ஒரே கவலை, இந்த எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இரவுக்குறி இருக்கிறது, இரவு நேரம் தலைவன் தன்னை வந்து சந்திக்க வரக்கூடிய எத்தனை இடர்பாடுகளை கடந்து தலைவன் தன்னை சந்திக்க வருகிறான் என்பதை நினைத்து நினைத்து தலைவி வருந்துகிறான். அதைத்தான் இந்த இடத்துல எப்படி அப்படின்னு பாக்குறப்ப எந்தெந்த இதையெல்லாம் கடந்து வருகிறான் தலைவன் அப்படின்னா, ராத்திரி நேரம் கதனாய் குறைப்பினும், கதனாய் குறைப்பினும், நாய்கள் எல்லாம் குறைத்தாலும் அவனுக்கு காவல் அருங்காவல் நீடித்தாலும் தூக்கமே வராவிட்டாலும் கூட தலைவன் வருவான் என்ற ஒரு 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 உணர்வோடு காத்திருப்பவளுக்கு தலைவன் வரும் வழியானது எத்தனை எவ்வளவு ஒரு கொடிய விலங்குகள் திரியும் மலைப்பகுதியாக இருக்கிறது, ஊர்வன கொடிய பாம்புகள் மற்ற ஊர்வனவெல்லாம் எப்படி அவனை அச்சத்தை தரும், இத்தகைய இடங்களை எல்லாம் இடர்பாடுகளை எல்லாம் கடந்து சந்திக்க வர வேண்டுமே என்று தலைவனை நினைத்து
அவள் கவலை கொள்வதாக பாடல் வரிகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த இந்த இதையே ஒரு அகநானூற்று பாடல்ல கூட சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, தலைவன் இரவு நேரம் தலைவியை சந்திக்க வருகிறான், வருவதாக இருக்கிறது. அவன் வரும் நேரமானது எப்படி தலைவியை வருத்தி கொள்வதாக இருக்கிறது அப்படின்னா, அவன் வரும் பொழுது காவல் காக்கும் ஊரை காவல் காக்கும் காவல்காரர்கள் எல்லாம் கையில் வேல் கம்புகளோடு திரிகிறார்கள். அதையெல்லாம் கடந்து வந்தாலும் போட்டான்களும் நாய்களும் குறைக்கின்றன. அதை கடந்து வந்தாலும் என்னுடைய தாயா காவல் காக்கும் அவளுடைய பார்வையில் இருந்து எப்படி தப்பிப்பது என்றது ஒரு கொடுமையான இது இருக்கிறது. இதை அத்தனையும் கடந்து அவன் சந்திக்க வரும் பொழுது இந்த பொழுதானது விடிந்து விடுகிறது. அதனால இந்த நிலவை திட்டும் பொழுதாக கூட இருக்கிறது தலைவியின் வாழ்க்கையில். அப்ப ஒவ்வொரு காலமும் இரவு நேரம் சந்திக்க வரும் தலைவனுடைய இடர்பாடுகளை நினைத்து தலைவி எவ்வளவு தூரம் வருந்துகிறா, அவருடைய என்ன வெளிப்பாடுகள் எப்படி இருக்கிறது. அதனாலதான் குறுந்தைகள் நல்லை அல்லை நெடுவெண் நிலவே அப்படின்ற கூட இது ஒரு சொல்லாட்சி இருக்கு. நல்லை அல்லை நெடுவெண் நிலவே அப்படின்னா, அந்த வெண்ணிலவு கூட எனக்கு நல்லது செய்யவில்லையே அப்படின்னு தலைவி வந்து கையறு நிலை பாடலாக பாடுவதாக இருக்கிறது. பகல் குறி சந்தித்து இரவு குறி சந்திக்க வரும் தலைவனுக்கு இத்தனை இடர்பாடுகளை கடந்து வந்தாலும் கூட இந்த வெண்ணிலவு கூட நல்லது செய்யவில்லையே, இந்த விடிந்து விட்டது, எல்லோரும் அறியும் பொழுதாக ஆகிவிட்டது, நான் எப்படி தலைவனை சந்திப்பேன் என தலைவி வந்து தன்னுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துவதாக நிறைய அகத்தினை பாடல்கள் இருக்கிறது. அதே போலதான் இங்கேயும் குறிஞ்சி பாட்டிலையும் தலைவி வந்து தலைவனுடைய நிலைப்பாடுகளை உணர்ந்து அவனுடைய எப்படி தான் சந்திக்க வருகிறான், எதையெல்லாம் கடந்து வருகிறான், அதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்வதை விட மனம் திடத்தை பார்த்து இத்தனை கொடிய விலங்குகளும் ஊர்வனங்களும் இருக்க பாதையை மறந்து அவன் வந்து தன்னை சந்திக்க வருகிறானே அப்படின்னு நினைத்து தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்த முடியாமல் தலைவி தவிக்கும் ஒரு உள்ள ஒரு 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 உணர்வை குறிஞ்சி பாட்டில் கபிலர் உணர்ச்சிகிறார். அப்ப அந்த பாடல்கள் முழுவதுமே தலை ஒரு பெண்ணானவள், உணர்வு வயப்பட்டவள், இயற்கையாக தோன்றும் ஒரு உணர்வை எவ்வளவு தூரம் அது கடுமைப்பட்டு வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை ஒரு பார்வையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப இயல்பாக தோன்றும் ஒரு நோய் கூட தலைவிக்கு ஒரு ரணமாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலாக சங்க இலக்கிய காலத்தில் இருந்திருக்கிறது என்கிற ஒரு பதிவை பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்க வந்து நம்ம ஏற்கனவே அறத்தொடு நீற்றல பார்க்கும் பொழுது, எழித்தல் ஏத்தல் வேட்கை உரைத்தல் கூறுதல் உசாதல் ஏதீடு தலைப்பாடு உண்மை செப்பும் கிழவியோடு தொகையை எழுவகை என்பனார் புலவர். அறத்தொடு நீற்றலை ஏழு வகையாக தொல்காப்பியர் சுற்றுவார். அதனாலதான் நம்ம அந்த இயற்கை புணர்ச்சி, கழிவு தெரு புணர்ச்சி, புனல் தெரு புணர்ச்சி, பூத்தெரு புணர்ச்சி இதையெல்லாம் நான் சொல்லுகிற பொழுது ஏதீடு தலைப்பாடு ஏதீடு தலைப்பாடு எங்கெங்கெல்லாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் உள்ள பரிமாறிக்கொள்ளுகிறதோ அன்பு மேலிடுகிறதோ அதையெல்லாம் நாம் புணர்ச்சி என்ற ஒரு சொல்லால் கையாண்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சொல்லாட்சியை நாம் வைக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல அறத்துடன் நிற்றலுக்காக சொல்லப்படுகிறது. அப்ப காதலை அறத்தின் வயப்பட்டதாக அமைத்துக் கொள்ளும் நிலையை குறிஞ்சி பாட்டு சொல்கிறது. அப்ப காதலை வந்து அறத்தோடு அறத்தின் வயப்பட்டதாக, அதாவது களவு மனம் கற்பு மனம், காதல் மேல்கொண்ட தலைவனையே தலைவி மனம் முடிப்பதும், தலைவி காதல் மேல்கொண்ட தலைவியையே தலைவன் மனம் முடிப்பதுமான ஒரு காதல் நாடகமாக குறிஞ்சி பாட்டு சித்தரிக்கப்படுகிறது. அப்ப இந்த அப்ப கூட கொடிப்பினின் குடமையும் குடிநீர் உடமையும் அப்படின்னா கொடுப்பினன் குடமையும் கொடுப்பினன் உடமை அப்படின்னா, பெண்ணானவள் அங்க அந்த இடத்துல உடமையாக பார்க்கப்படுகிறாள், ஒரு ஆணுக்கு உடமையாக பார்க்கப்படுகிறாள். அதனால கொடுப்பினின் உடமையும் அப்படின்னு இந்த இடத்துல பெண் வந்து எல்லா இடத்துலையும் தலைவி தோழியுடன் தன்னுடைய உள்ளத்தை சொல்லும் வரியாக ஒரு 10-12 வரிகள் தான் இருக்கிறது. மீதி அத்தனையுமே தலைவன் பேசும் வரிகளாகத்தான் நிறைய இருக்கிறது. 261 அடிகளிலும் தலைவன் பேசும் பேச்சுக்குத்தான் அதிகமாக இடம் இருக்கிறது, தலைவி பேசும் இடம் வந்து குறைவாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழலில் தான் குறிஞ்சி பாட்டு திகழ்ந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இன்னும் இந்த நான் சொன்னது போல ஒரு பெண்ணினுடைய அழகை வர்ணிப்பது அப்படின்றது நாம் காலங்காலமாக
பழந்தமிழ் இலக்கியங்கள் இருந்து இன்று இலக்கியம் வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு ஒரு அழகை வர்ணிப்பதிலிருந்து ஒரு பெண் மயங்குகிறாள் அப்படின்ற ஒரு உணர்வை தப்பானது என்றுதான் இன்றைய காலகட்டத்தில் பெண்ணியலாளர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் அவள் அழகாக இருக்கிறாள் அப்படின்ற சொல்லும் பொழுதே ஒரு 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 மகிழ்ச்சி ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாட்டாகத்தான் இங்க ஒரு காதல் வயப்படுவதாக குறிச்சு பற்றி சொல்கிறது. அப்ப அந்த 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 இடத்துல இன்னும் இந்த சுஜாதா சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஐம்பாலினுடைய கருமை, நெடுமை, அயன்மை, மென்மை, அடர்த்தி, இதை சொல்லும் பொழுது அவர் ஒரு கவிதை சொல்கிறார். கண்கவர் கூந்தல் கருத்திருத்தல், நெளிவோடு கருங்குழல் நீண்டிருத்தல், அழகோடு கூந்தல் அடர்ந்திருத்தல், மென்மை கொண்டு மெத்தென்றிருத்தல், வழிந்தோடும் வெள்ளம் வற்றிவிட்டதோர் ஆற்றின் இளமணல் படிந்திருத்தல் ஆகிய ஐவகை பண்புகள் அமைந்த காரணத்தால் அழகிய கூந்தலை ஐம்பால் என்றனர் அப்படின்றது சுஜாதா. அப்ப சுரதா சொல்ற, சுரதா தேன்மலை கவிதை புத்தகத்துல சொல்கிறார். அப்ப கண்கவர் கூந்தல் கருத்திருத்தல், கருத்திருப்பது கூந்தலுக்கு அழகு, கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறது. நெளிவோடு கருங்கூந்தல் நீண்டிருத்தல், நெளி நெளி நெளின கருங்கூந்தல் நீண்டிருப்பது பெண்ணுக்கு அழகு அப்படின்றது. அழகோடு கூந்தல் அடர்ந்திருத்தல், அடர்த்தியான கூந்தலை சொல்வது. மென்மை கொண்டு மெத்தென்றிருத்தல், மெத்தென்ற மென்மையான கூந்தலை சொல்வது. வழிந்தோடும் வெள்ளம், வற்றிவிட்டதோ ஒரு ஆற்றின் இளமணல் படிந்திருந்ததாலேயே ஐவகை பண்புகள் அமைந்த காரணத்தால் அழகிய கூந்தலை ஐம்பால் என்றார் என்றார் சுரதா. கவிஞர் சுரதா தேன்மலையில் சொல்கிறார். அப்ப இந்த 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 ஒரு பெண்ணினுடைய கூந்தலை வர்ணிக்கும் பொழுது, அப்ப எல்லா பாடல்கள்லையும் நம்ம கூந்தல் கூந்தலை வர்ணிக்கும் பாடலாக இருந்தாலும் சரி, சிறுமாற்று பாடலை விரலியரையுடைய அழகு வர்ணிப்பதாக இருந்தாலும் சரி, அது வந்து புலவர்களுடைய ஒரு கைவரப்பற்ற ஒரு மொழி திறனாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காதல் வயப்பட்ட அகத்தினை பாடல்களில் மட்டும்தான் இந்த வர்ணிப்பது என்பது பெண்ணினுடைய உள்ள கிடக்கையை கவருவதற்கான ஒரு ஒரு சூட்சமமாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த இடத்துல நான் இன்னும் சொல்ல போனால், அந்த குறிஞ்சிப்பாட்டு மலர்களை பத்தி சொல்லுகிற பொழுது ரா பஞ்சவர்ணம் அவர்களும், இல்ல சங்க இலக்கியத்தில் தாவரங்கள் என்ற நூலிலும், இலக்கியம் எனும் பூக்காடு கோவை இளஞ்சரனுடைய நூலிலும் இந்த மலர் பண்பாடு எப்படி தமிழர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது அப்படி என்று பார்க்கும் பொழுது, அது மலையிலும் நிலத்திலும் செடியிலும் கொடியிலும் படரும் கொடியிலும் நிலத்தில் படரும் கொடியாக கோட்டுப்பூ, கொடிப்பூ, மரப்பூ, செடிப்பூ என்று இத்தனை வகை பூக்களும் மலர்வதற்குரிய இயற்கை சார்ந்த இடமாக குறிஞ்சித்தினை இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு ஒரு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையாக சங்க இலக்கிய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது. அந்த இடத்துல நான் வந்து இந்த 99 மலர்களுடைய இதை சொல்லும் பொழுது அதை அப்படியே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். வள்ளிதல் ஒன்செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் தன் கய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மணிச்சிகை உரிது நாறு அவிழ் தொத்து உந்தூள் கூவிலம் எருப்புரை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் பாகை வான்பூம் குடசம் எருவம் செருவிளை மணிப்பூம் கருவிளை பயினி வாணி பல்லினர் குரவம் பசம்பிடி வகுளம் பல்லினர் காயா இரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறியி பூளை குறுநருங்கண்ணி குறுகிளை மருதம் விரிப்பூங் கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்முகம் கரந்தை குளவி அக்கடிக்கமல் களிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை புள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீல்நறு நெய்தல் தாளை தளவம் முள்தாள் தாமரை நாளல் மவ்வல் நருந்தன் பொகுதி சேடல் செம்மல் செங்குரலி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவலை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தல் பாங்கர் மராம் பல்பூ தணக்கம் ஈங்கு இளவம் தூங்கியினர் கொன்றை அடும்பு அவர் ஆத்தி நெடு அவரை பகன்றை பலாசம் பல்பூம் பிண்டி வஞ்சி பித்தியம் சிந்துவாரம் தும்பை துளாய் சுடற்பூம் தோன்றி நந்தி நரவம் நரும்புண்ணாகம் பாரம் வீரம் பைங்குறுங்குத்தி ஆரம் கால்வை கடியிரும் புன்னை நரந்தம் நாகம் நள்ளிரு நாரி மாயிருங்குறுத்தும் வேங்கையும் பிறவும் அறக்கு விரிந்தன பரு ஏர் அம் புலவுடன் மாலங்கு உடைய மலிவனம் மருகி என்று 99 மலர்களையும் கபிலர் பட்டியலிட்டு காட்டுகிறார்.
இந்த 99 மலர்கள்ல இன்றைய ஒரு சில மலர்கள் வந்து இன்றைய வழக்கில் திரிந்தும் காணப்படுகிறது. நாம் இதுதான் சங்க இலக்கிய குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் சொன்ன மலர் என்பதற்கான ஒரு உலக வழக்காகவும் சங்க இலக்கிய வழக்காகவும் நாம் பார்க்கிறோம். அப்ப இதே பூக்களுடைய வரிசையை பரிபாடலையும் நான் வந்து வையையாற்றில் வெள்ளப்பெருக்கு வருகிறப்ப மலர்கள் எல்லாம் வந்ததை வந்து நாம் பார்க்கிறோம். மலர்கள் வந்து வெள்ளத்தில் அடித்து வருவதாக பார்க்கிறோம். பல்வேறு மலர்கள் பூத்த ஒரு இயற்கையோடு இந்த சூழலாக சங்க பாடல்கள் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த மலர்களே சான்றாக திகழ்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மலர்கள்ல ஏன் இந்த இத்தனை வகை மலர்களை இத்தனையும் இங்கே பூத்ததா, இது பூத்ததற்குரிய அந்த சூழல் இருந்ததா அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்களே பல்வேறு கருத்துகள் நிலவுகிறது. 99 மலர்களும் ஒரு இடத்துல இருந்து பறித்து கொண்டு வந்து செடியை நட்டாலே வேர் விட்டு அது வந்து பூக்குமா என்பது ஒரு ஐயத்திற்கு இடமுடிய ஒரு காலகட்டத்தில் சங்க இலக்கிய காலத்தில் 99 மலர்களும் பல்வேறு ஐந்திணைகளிலும் ஐந்து நிலங்களிலும் மலரும் பூக்கும் மலர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் பூத்ததாக கபிலர் சுற்றுகிறாரு. அப்ப ஐந்திணை சார்ந்த ஐந்து நிலப்பகுதிகளும் சார்ந்த ஒரு பகுதியாக குறிஞ்சிப்பாட்டு நிலப்பகுதி திகழ்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு எழுகிறது. நாம் ஒன்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து குறிஞ்சிப்பாட்டு மலர்களை நாம் பார்க்கும் பொழுது 99 மலர்களும் பூத்து புழுங்கக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த மண்வளம் நிறைந்த ஒரு பகுதியாக குறிஞ்சிப்பாட்டு நிலப்பகுதி திகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடிகிறது. அந்த வகையில் கபிலர் வந்து குறிஞ்சிப்பாட்டு மலர்களை பட்டியலிட்டு தாட்டுவது என்பது அது தமிழருடைய மலர் பண்பாட்டையும் அது வந்து மலர் வந்து ஒரு கடவுளுக்குரிய மலர், பூஜைக்குரிய மலர், சூடுவதற்குரிய மலர், வாசனை உள்ள மலர், வாசனை இல்லாத மலர் அப்படின்னு பல்வேறு மலர் பாகுபாடுகளை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல தலைவன் வந்து அந்த தலைவி இந்த பூக்களை எல்லாம் பாறையில் குவித்து வைத்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் என்ன நம்மளுக்கு மேல் 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 அதிக மேலோட்டமாக தெரிகிறது அப்படின்னா அந்த மலர் பண்பாடு, அந்த மலர்கள் இல்லாமல் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றி பின்னி பிணைந்த ஒரு பண்பாடாக இருந்திருக்கிறது. அது இயற்கையோடு இருந்த ஒரு காலமாக இருந்திருக்கிறது. அதுவும் அகத்தினை பாடல்களில் மலர்கள் ஏன்னா நிறைய நாம் சங்க இலக்கிய அகத்தினை பாடல்களில் நாம் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு முன்பு பெண்கள் மலர் சூடுவதும் திருமணத்திற்கு பின்பு பெண்கள் சிலம்பு அணிவதும் அங்க வழக்கு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். திருமணத்திற்கு முன்பு பெண்கள் மலர் சூடுவது சங்க இலக்கிய காலத்தில் இல்லை. அப்படி ஏதாவது சூடி அறிந்து விட்டால் அப்படியே ஐயோ நானே என்னுடைய தாய்க்கு நான் மலர் சூடியதை தெரிவித்தது மாதிரி ஆயிப்போச்சே என்று தாயிடம் சொல்லாமல் உடன்போக்கு சென்ற அகத்தினை பாடல்களையும் நான் கழித்த வகையில் பார்க்கிறேன். அப்ப இத்தகைய பாடல்களை நம்மளா நாம பார்க்கிறப்ப இந்த மலர் பண்பாடு இந்த மலர்களை பற்றி நாம் இன்னும் சொல்ல போனால் கபிலர் இந்த 99 மலர்களை ஒவ்வொன்றையும் அடைமொழியிட்டு எத்தகைய சூழலில் அதை வந்து பள்ளினர் காயாக இருந்தாலும் சரி, பெருந்தன் செண்பகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மலரையும் இப்ப வெற்றிப்பூ அப்படின்னு சொல்றோம். வெற்றிப்பூ தான் இன்னைக்கு நம்ம சூழல்ல வீட்டில் அழகுக்காக வளர்க்கப்படும் இட்டிலிப்பூ அப்படின்னு சொல்றோம். அப்ப பூளை சிறு பூளை அப்படின்னு ஒரு பூவாக கபிலர் சுட்டிக்கிறார். இப்ப சிறு பூளை பூ தான் இன்னைக்கு பொங்கல் காலங்கள் தைப்பொங்கல் காலங்களில் தமிழர் திருநாள் நாட்களில் கண்ணின் பூளை போன்று அந்த பூ இருப்பதா அதுக்கு ஒரு பீளை என்றும் பெயர் இருக்கு. அப்ப அது வந்து வீடுகளிலும் மாட்டு பொங்கலுக்கு மாடுகளும் களத்தில் கட்டுவதற்காக இந்த சிறு பூளை பூ பயன்படுவதாக நான் இன்னைக்கும் அங்கங்க காடுகளில் இடங்களில் வெற்றி இடங்களில் சிறு பூளை பூ பூத்திருப்பதை நாம் அந்த காலங்களில் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் காலங்களில் மலர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல மவ்வள் ஆம்பல் இதெல்லாம் எப்படி பிச்சி நள்ளிருள் நாரி இல்ல பல நெய்தல்லையே நீல்நறு நெய்தல் கருங்கமல் நெய்தல் அப்படின்லாம் நிறைய ஒரு அடைமொழியோடு சொல்கிறார். அப்ப இதை குளத்தில் பூக்கிற நெய்தல் கடற்கரை ஓரங்களில் பூக்கக்கூடிய பூக்கள் இப்படி எல்லாம் பட்டியலிட்டு காட்டுவது அந்தந்த தன்மை சார்ந்த பூக்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்ப இத்தகைய பூக்கள் பூத்த ஒரு ஒரு மலர் பண்பாட்டை சொன்ன ஒரு குறிஞ்சிப்பாட்டு, தலைவன் தலைவி காதலை சொல்லும் அறத்தொடி நிற்றலை சொல்லுவது, அடுத்து தலைவனுடைய தலைவி தலைவனுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நினைப்பது,
தலைவன் இன்னைக்கு சூழல் நாம் சொல்லும் பொழுது நீ அருகில் இருந்தாவே எனக்கு மகிழ்ச்சி, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட உற்ற துணை, இல்லதன் இல்லவள் மாண்பானால் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் அப்படின்னா வீட்டில் ஒரு பொருள் இல்லை என்றாலும் கூட இல்லவள் சிறந்தவளாக இருந்தால் வீடு மங்களகரமாக இருக்கும். அதே இது அத்தனை செல்வங்களும் நிறைந்திருந்தும் இல்லால் சரியில்லை என்றால் அந்த வீடு சிறப்படையாது என்பதற்காக சொல்லும் பொழுது இல்லாளுடைய சிறப்பை சொல்லும். அதைத்தான் இங்கேயும் தலைவன் சொல்ற, நீ அருகில் இருந்தாலே போதும், ரெண்டு பேரும் இணைந்து இருக்கும் உணவை பகிர்ந்து சாப்பிடும் ஒரு 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 அதுவே சிறப்பு அப்படின்ற தலைவன் சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல தலைவன் காதல் உணர்வை அங்க காதல் வயப்படுகிறது, இருவரும் தழிவு கொள்வது, அச்சமும் நாடம் நாணம் பயிர்ப்பு அத்தனையும் விலகி களவு மனம் புரிந்து கொள்வது, இந்த களவு மனத்தை கற்பு மனமாக ஆக்குவதற்காக தோழி என்னதெல்லாம் பாடுபடுகிறாள் என்பதை சொல்வது, அடுத்து தலைவன் வந்து ஒரு உறுதிப்பாடு தருவது, ஊரறிய உற்றாரறிய நான் உன்னை கரம் பிடிப்பேன், அதனால அதுவரை நீ பொறுத்திருப்பாயாக அப்படின்னு சொல்வது, அதுக்கு முன்னாடி அவன் வந்து தலைவி வந்து பேசா மடந்தையாக இருக்கும் ஒரு காதல் நிலையாக சொல்லும் பொழுது, அங்கேயும் நான் வந்து நான் விரட்டிட்டு வந்த விலங்குகளை பற்றி நீங்கள் அறிந்தீர்களா, அதை சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை அப்படின்னு அவனுடைய அவன் என்ன தலைவி என்ன பதில் சொல்ல போகிறாள் என்பதை கூட ஒரு 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 எதிர்பார்ப்பு இல்லாமல் அவனே பேசிக்கொண்டு இருக்கும் ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். தலைவனே பேசிக்கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல தலைவனுடைய ஒரு பேச்சை பார்க்கிறோம். அடுத்து தந்தை என்ற ஒரு இதை பார்க்கிறப்ப நான் வந்து தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொண்ட இந்த மன்றலை பத்தி களவு மனத்தை பத்தி நான் எப்படி தந்தையிடம் தாயிடமும் சொல்லுவது, எனக்கு பழி உண்டாகுமே என்று தலைவி அஞ்சுவது, அப்ப இந்த இந்த நிலையெல்லாம் போக்குவதற்காக தலைவியின் நிலையை போக்குவதற்காக தோழி எப்படி செவிலியிடம் மரத்துடன் நிற்கிறாள், இப்படியான ஒரு குறிஞ்சுப்பாட்டு 261 அடிகளில் கபிலர் ஒரு காதலை ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பெண்ணின் மன உணர்வை அவருடைய கையன் நிலைப்பாட்டை ஒரு ஒரு ஆண் பேசக்கூடிய ஒரு ஒரு ஆண் மனப்பான்மையை இதையெல்லாம் பார்க்கிறப்ப திறனாய்வாளர்கள் இந்த ஒரு அரசியல் பாலின அரசியல் என்று குறிப்பிடுகிறார்கள். பெண் வந்து பேசா மடந்தையாக இருக்கிறாள், அதனால இங்க வந்து பெண்ணின் உணர்வு வந்து ஒரு ஒரு இயற்கையாக தோன்றும் உணர்வு கூட அவளுக்கு ஒரு நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உயிரை போக்கிய உயிரையே வதைக்கும் அளவு இருக்கக்கூடிய ஒரு காம நோயாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உரிமை இல்லாத ஒரு பாலின அரசியலாக குறிஞ்சுப்பாடு திகழ்கிறது என்று திறனாய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த பாலின அரசியல் என்று சொல்லும் பொழுது அங்க வந்து ஒரு ஒரு பகுத்தறிவு ஒரு பயங்கரம் அப்படின்ற கூட திறனாய்வாளர் பஞ்சாங்கம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்ப தலைவி தலைவன் அவள் எப்பொழுதும் இமைத்தீர் பண்ண கண்ணீரோடு பேசா மடந்தையாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத எங்கும் சொல்ல முடியாத ஒரு சூழலாகத்தான் பெண்களாக இலக்கியங்களில் சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். அந்த வகையில் இங்க வந்து குறிஞ்சிப்பாட்டில் தலைவி தன்னுடைய உள்ள கிடக்கையை திருமணத்திற்கு களவு வாழ்க்கையை நினைத்தும் அடுத்து தன்னுடைய கற்பு வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தான் படும் பாட்டை தோழியின் வாயிலாக குறிஞ்சிப்பாட்டு நம்மளுக்கு உணர்த்துகிறது. அப்ப இந்த இடத்துல தலைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த தலைவன் வரும் நிலையையும் சேர்ந்தாலும் சரி தலைவனுடைய காதல் உணர்வை நீ ஒன்றும் கவலைப்படாதே நான் கண்டிப்பாக உன்னை கரம் பிடிப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை தருவதையும் இங்க நம்ம குறிஞ்சிப்பாட்டில வந்து நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தொடர்ந்து இந்த குறிஞ்சிப்பாட்டில் 99 வகை மலர்களை கபிலர் குறிப்பிடுவதற்கான காரணமாக இருப்பது அங்கு இயற்கை நிறைந்த சூழலாக திணை சார்ந்த வாழ்வியலாக இயற்கை பொருத்தப்பாடு நிறைந்த ஒரு மண்வளம் சார்ந்ததாக குறிஞ்சித்திணை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிஞ்சிப்பாட்டில் குறிஞ்சித்திணை இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அத்தனை பூக்களும் கொடி பூவா இருந்தாலும் சரி கோட்டு பூவா இருந்தாலும் சரி மரப்பூ செடிப்பூ என்று மலையிலும் நிலத்திலும் பூத்த பூக்களாக இருந்தாலும் சரி அந்த பூக்களுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது தலைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு மென்மைத்தன்மையாக சொல்லும் பொழுதும் சரி பூக்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். அப்ப இங்க தமிழருடைய பண்பாட்டை மலர் பண்பாட்டோடு இணைத்து காட்டுவது என்பது கபிலருக்கு ஒரு பொருத்தப்பாடாக இருந்திருக்கிறது.
அதே போல தலைவனுடைய தலைவியினுடைய அரத்தினர்களுக்காக தோழி என்னென்னலாம் செய்கிறாள், எப்படி எல்லாம் வீட்டில் இருப்பவர்களை வந்து அவள் வந்து சமாளிக்கிறாள், இப்படிப்பட்ட காதல் நோய் கொண்ட தலைவியினுடைய பசறை நோயினுடைய மாறுபாட்டை உடல் மாறுபாட்டை போக்குவதற்காக எப்படி எல்லாம் செவிலியிடம் செவிலித்தாயிடம் கூறுகிறாள். இதன் மாதிரி ஒரு ஒரு சூழலை நாம் வந்து கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டில் நிலைநிறுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ஒவ்வொரு நிலையும் பெண்கள் வந்து காலந்தோறும் ஒரு களவு நிலையாக இருந்தாலும் சரி கற்பு நிலையாக இருந்தாலும் சரி ஒரு ஆணுக்கு இயங்கி அவள் அழுதும் ஒரு இயங்கும் ஒரு வருத்தப்படும் ஒரு நிலையாகத்தான் காலம் காலமாக இருந்திருக்கிறது. அப்பையும் சரி களவு வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி கற்பு வாழ்க்கைக்கு வந்தாலும் சரி அதை ஆணை நினைத்து அதை பெண் வந்து வருத்தப்படும் சூழலாக இருந்திருக்கிறது என்பதற்காக காலந்தோறும் பெண் என்பவள் ஒரு 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 பேச முடியாத ஒரு சூழல் உடையவளாக இதை சொல்லலாமா இதை சொல்லக்கூடாதா இதை சொன்னால் பழி வருமா என்று பல்வேறு ஒரு மன உளைச்சலோடு வாழ்ந்தவளாகத்தான் நாம் பார்க்கிறோம் அகத்தினை பாடலில். அந்த அளவில் இந்த குறிஞ்சி பாட்டு பாடலில் குறிஞ்சி சார்ந்த தலைவியினுடைய அகவாழ்வை நாம் பார்க்கும் பொழுது கபிலர் அப்படித்தான் சித்தரித்து காட்டுகிறார். அவள் 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 பகல்குறியில் சந்தித்த காதல் நிலையையும் சரி அது இரவு குறியில் வந்து தலைவன் சந்திக்க வரும் இடர்பாடுகளை நினைத்து வருந்துவதாக இருந்தாலும் சரி எல்லாமே தலைவனுடைய தலைவியினுடைய எதிர்கால நிலையை நினைத்து அவள் வந்து ஒரு பக்கம் உள்ளத்தை சிதறவிடாமல் ஒரு தின மனப்பான்மை இருப்பவளாக தலைவி இருந்தாலும் கூட இந்த இடத்தில் ஒரு தலைவனை நினைத்து இயங்கும் சூழலாகத்தான் சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகத்தினை பாடல்களில். அப்ப காலந்தோறும் பெண்கள் பெண்கள் வந்து ஒரு ஒரு ஆணுக்காக ஒரு அது வந்து அது பிரிவாக இருக்கட்டும் ஊடலாக இருக்கட்டும் கூடலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு ஆணுக்காக இயங்கும் மனப்பான்மை கொண்ட பெண்களாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அங்க வந்து எந்த ஒரு ஆணும் வந்து நான் முதலே சொன்ன போல ஆணினுடைய ஒரு தலைவன் கீரோ உள்ள வர்றாரு அப்படின்னா அவரை எப்படி நாம் வர்ணிப்போம் அப்படின்றதை கூட கபிலர் அழகாக சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆண் மகன் அப்படின்றப்ப ஒரு பெருசா சொல்லியிருக்காரு. அதே ஒரு பெண்ணை சொல்லிருப்ப அவருடைய மென்மைத்தன்மையை சொல்கிறோமா இல்ல அவருடைய அழகை மட்டும் புகழ்ந்து பாடும் ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. அவர் ஆணை சுட்டும் பொழுது அவன் வேலு காம்பு இவற்றோடு வேட்டை நாய்களோடு வந்தான். அவன் எப்படி வீர கலல்கள் அணிந்தவனாக இருந்தான் அவன் முன்கை தடக்கை உயர்ந்தவனாக உயர்ந்தவனாக இருந்தான் அப்படின்னு ஒரு கம்பீரமான ஒரு உருவமாக தலைவன் சித்தரிக்கப்படுகிறான். ஒரு ஆண்மகன் ஒரு காலை எப்படி ஒரு 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 ஆண்மைத்தன்மையோடு இருப்பான் என்பதற்கு சங்க இலக்கியத்தில் நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப கூட நிறைய சொல்வாங்க உடன்போக்கு போறப்ப கூட எந்த ஒரு தாயும் தன்னுடைய தலைவிய மகளை நினைத்து இவள் உடன்போக்கு போய்விட்டாளே அப்படின்றது கூட அவருடைய செல்வய நிலையை நினைத்து வீட்டில் இப்படியெல்லாம் செல்வ செழிப்போடு வளர்ந்தாலே இப்ப தலைவனோடு உடன்போக்கு போற இடத்தில் அங்கு இருக்கும் சூழலை நினைத்துதான் வருத்தப்படுவாளே தவிர எந்த ஒரு செவிலித்தாயோ நற்றாயோ வந்து தலைவனுடன் உடன்போக்கு இப்படி போயிட்டாலே அவன் சரியில்லாதவனா இருக்கானே என்று சொல்லி வருத்தப்பட்டதாக எந்த பாடலும் இல்லை. தலைவன் அத்தனை பேரும் வல்வேல் விடலை அவர்கள் வந்து வேலையும் வாளையும் கம்பையும் கொண்ட காளைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் சங்க இலக்கியம் சித்தரிக்கிறது. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனை குறிஞ்சி பாட்டில் கபிலர் வந்து நம் கண் முன்னாடி நிறுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கிறான், அந்த தலைவன் மீது தலைவி எப்படி காதல் வயப்படுகிறாள், அந்த காதலானது எப்படி கற்பு மனத்திற்கு கொண்டு செல்கிறது வதுவை மனத்திற்கு அப்படின்றதற்காகத்தான் அறத்துறை நிற்றலும் இரு சிரிப்பும் பகல் குறியும் இரவு குறியும் அது இரவு நேரம் சந்தித்துக்கு வரும் இடர்பாடுகளையும் எண்ணி தலைவி வருந்துவதாகவும் தான் இந்த 261 அடிகளிலும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து தலைவியினுடைய காதல் காதலினால் ஏற்பட்ட உடல் மாறுபாட்டை தோழி செவிலிக்கு புலப்படுத்துவதாக முதல்ல தொடங்கிய அடிகள் இறுதி கடைசியில வந்து தலைவன் எப்படியெல்லாம் தன்னை சந்திப்பதற்காக இரவு குறியில் வரும்போது ஏற்படும் இடர்பாடுகளை நினைத்து தலைவி வருந்துவதாகத்தான் நிறைவு செய்திருக்கிறார். இப்ப முதல்ல இருந்து கடைசி வரை இந்த கடைசி அடி வரை இறுதி அடி வரை கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டில் ஒரு காதலும்
காதல் வயப்பட்ட மனநிலையும் அந்த மனநிலையோடு தலைவனுக்காக இயங்கும் ஒரு சூழலையும் தான் ஒரு பெண்ணின் அகப்புற அகமனதை அப்படியே சுத்தி சுத்தி பிணைந்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆணை வந்து அடையாளப்படுத்துவதற்கும் ஒரு பெண்ணை அடையாளப்படுத்துவதற்காக இந்த இடத்துல தலைவிக்கான அடையாளமாக எதுவுமே இங்க சொல்லப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் வந்து திணைக்குணம் காக்க வருகிறாள். என்ன காலங்காலமாக பெண்கள் வீட்டுல அம்மா அவங்க வந்து நெல் அவித்து காயப்பட்டு இருந்தால் அந்த இதுக்கு பறவைகள் ஏதாவது கொத்தி தின்ன வருதான்னு பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சங்க இலக்கிய காலத்தில் திணைக்குணம் காப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார். போன இடத்தில் இயற்கையின் பாடாக அங்கே ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. அந்த சந்திப்பு நிகழ்வாக காதல் மயப்படுகிறார். அப்ப இந்த இந்த இடத்துல தலைவன் வந்து தலைவியை வந்து இளையீர் இளையீர் அப்படின்னு இளையீர் அப்படின்னா அப்படின்னு இளையவளே என்பதற்காகவும் மென்மையானவரே மெல்லியலீர் அப்படின்னு சொல்வதற்காகவும் இப்படித்தான் பெண்களை வந்து மென்மையானவள் இளையவள் அப்படின்ற ஒரு ஒரு சொல் சொல் பாகுபாடைத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர அந்த இடத்தில் பெண் வந்து ஒரு வீரம் மிக்கவளாக திறமை மிக்கவளாக அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த வகையில் குறிஞ்சி பாட்டு முதலும் இறுதியுமாக காதல் வயப்பட்ட தலைவியினுடைய உள்ள கிடக்கையை எடுத்துரைக்கும் போக்கு தோழி கூற்றாக உள்ள பாடல்களைத்தான் ஒரு பெரிய காதல் நாடகமாக கபிலர் சித்தரித்து காட்டுகிறார். அப்ப இந்த இத்தனை காதல் நாடகத்திற்குள்ளுதான் கபிலர் வந்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு தொகுப்பா ஒண்ணு பார்க்கிறப்ப மொத்தத்தில் களவு மனமானது எப்படி வந்து திருமணத்திற்கு முன்னாடியே ஒரு மனம் இருந்திருக்கிறது என்பதற்கு சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய சான்றாக இருக்கிறது. அந்த வகையில் குறிஞ்சி பாட்டில் திருமணத்திற்கு முன்பு ஒரு களவு மனம் அதை எப்படி வீட்டில் சொல்வது கற்பு மனம் ஆக்குவது என்பதற்கான ஒரு சூழலாகத்தான் இந்த குறிஞ்சி பாட்டு திகழ்கிறது. மொத்தத்தில் இந்த குறிஞ்சி பாட்டு 261 அடியும் ஒரு ஒரு அறிமுக நோக்கில் என்று பார்க்கும் பொழுதாக இருந்தால் சரி ஆய்வு நோக்கத்தில் பார்க்கிறதுக்கு இன்னும் நிறைய அதை வந்து ஒரு பெண்ணிய நோக்கத்திலையும் அணுகலாம். நான் சொன்ன மாதிரி ஆண் பெண்ணுக்குரிய ஒரு ஒரு உணர்வு பாடுகளை வெளிப்படுத்துவதில் கூட எவ்வளவு வேறுபாடு இருந்திருக்கிறது என்பதற்காகவும் நாம் பார்க்கலாம். அதே போல நிறைய மலர் பண்பாடோடு தமிழர் பண்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக ஆரிய அரசன் பிறகு தமிழ் மொழியை பற்றியும் தமிழருடைய திருமண முறை அகமுறைப்படி முறையையும் உணர்த்துவதற்காக கபிலர் பாடிய இந்த குறிஞ்சி பாட்டு ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு கிடைத்த ஒரு அரும் பாட்டாகத்தான் திகழ்கிறது. அந்த வகையில் இந்த குறிஞ்சி பாட்டு பற்றி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அரண் குழுமம் முனைவர் நிறுவனர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த இரவு நேரத்திலும் பங்கேற்று பேராளர்களாகிய பேராசிரியர் ஆய்வாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி அம்மா. குறிஞ்சி பாட்டு என்ற பொழுதே கபிலருடைய நினைவில்லாமல் அந்த குறிஞ்சி பாட்டுக்குள் உள்ளே நுழைய முடியாது. அதே போல இயற்கை இயற்கை சார்ந்த காதல் காதல் சார்ந்த களவு களவு சார்ந்த கற்பு என ஒரு மிக அருமையான ஒரு வெள்ளோட்டத்தை மிக அருமையாக சொல்லியிருப்பார் கபிலர். அதை நீங்கள் உங்களுடைய உரையின் மூலமாக தெளிவாகவும் என்னென்ன செய்திகள் அதில் உள்ளடங்கியது அந்த செய்திகளை குறித்து நாம் எவ்வாறெல்லாம் ஆய்வு செய்யலாம் அதற்கான பகுத்தறிவான சில விஷயங்கள் என்ன மற்ற பேராசிரியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைத்து மிக அருமையான ஒரு உரையை வழங்கினீர்கள். மிக்க மிக்க நன்றி அம்மா. நாளை நமக்காக பட்டினப்பாலை குறித்து செயலாதிபதி ஐயா அவர்கள் நமக்கு உரையாற்ற இருக்கின்ற இதுவரை பொறுமை காத்து அமைதி காத்து நமக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் அறிஞர்கள் துறை வல்லுநர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறோம். நாளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.